உங்களுக்கு ஏன் அது கிடைக்கல, உங்களுக்கு ஏன் அது நடக்கல அப்படின்னா, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது புரிய வந்ததுன்னா இப்போ இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருங்க. இதுதான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இதோட பெருசு ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ எதை வச்சு நல்லது கெட்டது நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு அந்த அறிவை கொடுக்குது? நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில், அது புரிஞ்சுது. முதல்ல இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது பண்ணுறான், அதனால இவன் கெட்டான், அவன் ஏன் அது பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருஜி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒன்றும் ஒரு 3-4 நாளில் வந்துட்டு ஒரு கார்ட் ஹியரிங் வரப்போகுது. ஸோ இது எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்லபடியாக போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் குருஜி, நீங்கள் பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அப்படியே என்னை கண்ணில் உத்து பார்த்தாரு. உத்து பார்த்துட்டு ஒன்று தான் சொன்னார், எல்லாம் சரியாச்சு ப்ரோ, எங்கள் அப்பன் காஞ்சி விஸ்வநாதர் பார்த்துப்பாரு, நீங்கள் போங்க, எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்காது, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சு ஒரு 1.5 to 2 hours லாயர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார். லாயர் ஃபோன் அடிச்சுட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, தி அதர் பார்ட்டி ஹவ் ஆல்ரெடி வித்ட்ரான் த கேஸ், ஸோ நோ மோ கேஸ் ஃபார் யூ, த கேஸ் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யார் இறைவனாகிறான்? மனதின் ஓட்டத்தை குறைத்தவன் இறைவனாகி விடுகிறான். இறைவன்கிட்ட ஒன்று கேட்குறீங்க, வேணும்னு நினச்சா போதும், நடக்கும். இப்போ பிரச்சனை நினைக்கிறதுல இல்லை, நடக்கிறதுக்கு தடையாக நிறையா இருக்குது. இது வேணும்னு நினச்சிங்கன்னா அது வேணும்னு அப்படியே நடக்கும். இப்போ ப்ராப்ளம் என்ன, அது வேணும்னு நினைக்கும் போது அது வேணான்னு ஒன்று ஓடுது, அது வந்தால் என்ன கிடைக்கும்னு ஒன்று ஓடுது, இதனால் என்ன பிரச்சனை வரும்னு ஒன்று ஓடுது, இது கிடச்சனா நல்லா இருப்பானான்னு ஓடுது. இத்தனை ஓடுது, இத்தனை ஓடணுன்னே என்ன ஆகுதுன்னா, ரூட்டு கிளியராக இல்லை. கேட்கும்போது இடையில எதுவுமே பிசுறே இருக்கக்கூடாது, அப்போ தான் சீக்கிரம் போய் அதை அச்சீவ் பண்ணும், அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும். புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு ஏன் அது கிடைக்கல, உங்களுக்கு ஏன் அது நடக்கலை அப்படின்னா, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறுத்தி 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 பழக 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 தான் உங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல், உங்களோட உண்மையான எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரிய வரலன்னா தெரியாது. நீங்கள் இப்போது ஒரு 10 கிலோ தூக்குறீங்க, 20 கிலோ தூக்குறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுறீங்க, ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, பறக்குறீங்க, ஜம்ப் பண்ணுறீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது இல்லை, வேறு ஒன்று பண்ண முடியும் உங்களால், அது உங்களுக்கு தெரில இன்னும். ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே இல்லை. என்னெல்லாமோ பண்ண முடியும் உங்களால், அது புரியல. அது புரிய வந்ததுன்னா இப்போ இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிருங்க. இதுதான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இதோட பெருசு ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. எப்போ இதோட பெருசு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சிருச்சோ சின்னதை விட்டுருவீங்க. இப்போ ஏன் இப்போ பெருசை பிடிச்சிப்பீங்க? ஆனால் இவ்வளோ நாள் இவங்க பண்ண கூத்து கொடுமை என்ன அப்படின்னா, இதுதான் பெருசுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது தான். எது? பணம் தாண்டா காப்பாற்றுவோனையே, சேர்த்து வைடா, நல்லா படிடா, அப்போ தாண்டா நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும், யாராவது ஒருத்தராது, நல்லா படிடா, அப்போ தாண்டா நீ நல்ல முதலாளி ஆக முடியும்னு யாராவது சொல்லியிருக்கம்மா? படிக்கும்போதே ஒரு பையனை வந்து டிப்பிக்கலாக லிட்ரலாக ஒரு கம்பெனியில் ஒருத்தன்ட்ட அடிமையாக வேலை பார்க்குறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த அடிமை வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள்
இப்போ நான் சொல்கிற சீனை விஷுவல் பண்ணி பாருங்க. ஒரு 1820 காலகட்டம், ஒரு காடு, அந்த காட்டில் வந்து விளைநிலம் பண்ணுறாங்க விவசாயி மக்கள், ட்ரெஸ் கூட சரியாக போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க மாதம் மாதம் அறுவடை பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய கப்பத்தை கொண்டு போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு வரி கட்டினாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மொத்தத்தையும் பிடுங்கினா. இப்போ அப்படியே கொஞ்சம் மாடர்னாக ஃபைன் டியூன் பண்ணுங்கள். சேம் கான்செப்ட், பெரிய பில்டிங்கு, உங்கள் மேனேஜர் உட்காண்ட்ருக்கிறாரு, அங்கே கால் போட்டு அவன் உட்காண்ட்ருக்க மாதிரி இங்கே இவருக்கு கால் போட்டு கால் உட்காண்ட்ருக்கிறாரு. அவன் ஐயா இருந்தாங்க ஐயா கூலை கும்பிடு போட்டு வந்து காசை கொடுத்துருவான். நீங்களும் அதே மாதிரி தான் கொண்டு போய் ஃபைலை கொடுக்குறீங்க. இப்போ என்ன மாறி இருக்குது? கலரும் வருஷமும் மட்டும் மாறி இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு? இப்போ என்ன ஃப்ரீடமில் இருக்கீங்க நீங்கள்? ரிலேட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்கிறத? உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. நீங்கள் என்னமோ ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய ஸ்கேம் இது, இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம். என்ன, நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கீங்கன்னு உங்களை நம்ப வச்சிட்ருக்காங்க. அம்மா சத்தியமாக சொல்லுங்கள், சுதந்திரமாக இருக்கீங்க அப்படியா? ஆமாம் தம்பி, எந்த டைம் வேணால் போகிறேன், எந்த டைம் வேணால் வர்றேன், என் கார் இருக்குது, வீடு இருக்குது, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்போ சுதந்திரமாக தானே இருக்கேன். அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அவங்க கிழிச்ச கோட்டில் ஓடிட்டுருக்கீங்க, அவ்வளோதான். சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னா, எதற்கும் கட்டுப்படாதது தான் சுதந்திரம். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. திருமணம்ன்றதே ஒரு பெரிய ஸ்கேம் தான், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? There are two biggest scams in this world. The first biggest scam is your marriage. The second biggest scam is your job. ரெண்டுமே பெரிய ஸ்கேம், ஆனால் உங்களுக்கு தெரியாது. இதை போடுறா அது அப்படித்தான். அது இப்போலாம் மாற்ற முடியாது, மாற்றிட்டானுங்க, அது கோர்லேயே மாற்றிட்டானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இப்படி தான் போயாகணும், செட் பண்ணிட்டானுங்க, எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டானுங்க. இப்போது மேரேஜ் ஏன் பிக்கஸ்ட் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி வேண்டுமானாலும் கலாச்சாரத்தை கட்டமைச்சிருக்கலாம். நம்மளுடைய தேவைகளுக்கு, நம்மளுடைய சுகதுக்கங்களுக்கு தானே கலாச்சாரம் சட்டத்திட்டங்கள். எஸ் ஆர்னோ? நம்ம பார்த்து நமக்கு போட்டுக்கிறது தானேங்க. இறைவன் வேறல்ல சொல்கிறாரு, அப்படி இறைவன் சொல்கிறது அப்படியே கேட்க முடியாது. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி, புரிஞ்ச மாதிரி, நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டத்திட்டங்களை மாற்றிக்கிறோம். இதில் எத்தனை குளறுபடிகள் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை ஓட்டம் இருக்கும். சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி அதிலெல்லாம் யார் யாருக்கு தண்டனை கொடுக்கறது? எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் குற்றவாளி? ஒரு அரசர் ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கிறாரு. அந்த வழியாக மேலே ஒரு பருந்து, ஒரு செத்து போன பாம்பை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அந்த செத்து போன பாம்போட வாயிலிருந்து ஒரு ட்ராப் விஷம் இது கிராஸ் பண்ணி போகும்போது இவரோட சாப்பாட்டில் விழுந்திருக்கு. அது தெரியாமல் பிசைஞ்சு சாப்பிட்றாரு, செத்து போயிடுறாரு. இப்போ யார் மேலே அந்த கேஸை ஏற்றுறது? சோறு போட்டு அரசன் மேலே ஏற்றுவீங்களா? அறிவு இல்லாமல் சாப்பிட்ட அந்த ஐயர் மேலே ஏற்றுவீங்களா? இல்லை சம்மந்தமே இல்லாமல் அந்த நேரத்தில் செத்த பாம்பை தூக்கிட்டு போன பருந்து மேலே ஏற்றுவீங்களா? இல்லை பருந்துக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, விஷத்தை வாயில் வச்சுருந்த பாம்பு மேலே ஏற்றுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்குது இந்த உலகத்தில்? இப்போ எதை வச்சு நல்லது கெட்டது நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தது? இறைவன் ஒன்று சொல்கிறாரு, மனசு ஒன்று சொல்லுது, குடும்பம் ஒன்று சொல்லுது, சமுதாயம் ஒன்று சொல்லுது. எதை ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ சமுதாயத்துக்கு நல்லவனாக இருப்பீங்களா? உங்களுக்கு நல்லவனாக இருப்பீங்களா? இறைவனுக்கு நல்லவனாக இருப்பீங்களா? அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு நல்லவனாக இருப்பீங்களா? எதுக்கு நல்லவனாக இருப்பீங்க? நல்லது கெட்டதுன்னு ஒன்று இல்லை இந்த உலகத்தில், அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது பண்ணுறான், அதனால் இவன் கெட்டவன். அவன் ஏன் அது பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன ஒஸ்ட் ரீசனுக்காக அந்த தப்பை பண்ணால் கூட, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒஸ்ட் ரீசனுக்காக வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அது நல்லதுன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. வாட் இஸ் கால்ட் அடிக்ஷன்? எனிதிங் யூ டூ வித்தவுட் யுவர் கண்ட்ரோல் ஃபார் லாங் டைம் இஸ் கால்ட் அடிக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிகரெட் அடிக்கிறது குடிக்கிறது மட்டும் அடிக்ஷன் கிடையாது, ஃபோனை ஓவரானோன்றது அடிக்ஷன் தான், ஒரே ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி போடுறது அடிக்ஷன் தான், ஒரே கண்ணாடியில் நாலு கண்ணாடி இருந்தாலும் ஒரே கண்ணாடியில் முகம் பார்க்குறது அடிக்ஷன் தான், ரெண்டு வண்டி இருந்தாலும் ஒரே வண்டியை மட்டும் ஃபீல் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறது அடிக்ஷன் தான், பத்து பேண்ட் இருந்தாலும் மூணு பேண்ட்டை மட்டும் ஒரே டைமில் மாற்றி மாற்றி போடுறது அடிக்ஷன் தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எனிதிங் யூ டூ வித் ஆல்மோஸ்ட் டிசையர் வித்தவுட் எனி கண்ட்ரோல் தட் இஸ் கால்ட் அடிக்ஷன். டிவி அதிகமாக பார்க்குறீங்களா? டிவி இல்லாமல் இருக்க முடியல, அடிக்ஷன். காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி குடிக்காமல் இருக்க முடியல, அடிக்ஷன். பால் குடிக்காமல் இருக்க முடியல, அடிக்ஷன். பான் சைட்ஸ் பார்க்காம இருக்க முடியல, அடிக்ஷன். எனி திங் யூ டூ கண்டினியூஸ்லி வித்தவுட் ஸ்டாப்பிங் இஸ் கால்ட் அடிக்ஷன். அந்த 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 வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் இதை அப்படியே என்னால் நிறுத்த முடியுமான்னு பாருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அப்படியே நிறுத்த முடியும்னா நீங்கள் அடிக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம்.
அடுத்த ஒரு மாதத்துக்கு அது இல்லாமல் அப்படியே இருக்க முடியுமான்னு பாருங்க, நீ அடிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அது கேட்குதுன்னா அடிக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.